சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 1. எப்ராயீம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தையும் சோப்பீமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயீமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற இரு மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள்.
ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவர் கணவர் எல்கானா, உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய். பையன் பால்குடி மறக்கும் வரை இரு. ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார். ஆகவே அவர் தங்கியிருந்து பால்குடி மறக்கும் வரை தம் மகனுக்கு பாலூட்டி வந்தார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள 1 மரக்கால் மாவு, 1 தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். சாமுவேல் ஆகமம் 1 அதிகாரம் 2. அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம். உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன். செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். குழுதிய நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையின் என்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். எல்கானா ராமாவில் உள்ள தம் வீட்டிற்கு சென்றார். சிறுவனோ குரு ஏலியின் முன்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த குருக்களின் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டனர். யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும்போதே கையில் 3 கொக்கியுடன் குருவின் பணியாள் வருவான். அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான். கொக்கியில் அகப்படுவதை எல்லாம் குருவுக்கென்று எடுத்துக்கொள்வான். சிலோவுக்கு வந்த இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அதோடு
கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியாள் பலி செலுத்துபவரிடம் வந்து, குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடும், வெந்த இறைச்சி என்று, பச்சையானதே அவர் உம்மிடமிருந்து பெறுவார் என்பான். யாராவது அவனிடம், தற்போது கொழுப்பு எரியட்டும், பிறகு நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று சொன்னால், அதற்கு அவன், இல்லை, நீர் இப்பொழுதே கொடும், இல்லையேல் நான் வலிந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான். ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நார்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தான். சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சென்றபோது அவனிடம் கொடுப்பார். எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி, ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார். பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்வர். ஆண்டவர் அன்னாவை கடைக்கண் நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான். ஏலி முதிர்ந்த வயதடைந்தார். தம் பிள்ளைகள் இஸ்ரவேலருக்கு எதிராக செய்த அனைத்தையும், சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கேட்டறிந்தார். அவர் அவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இவ்வனைத்து மக்களிடமிருந்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே. வேண்டாம் பிள்ளைகளே, ஆண்டவரின் மக்களிடையே பரவியிருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல. ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவிகொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டுமென்பது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது. சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். அப்போது இறையடியார் ஒருவர் ஏலியிடம் வந்து கூறியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எகிப்து நாட்டில் பார்வோன் வீட்டாருக்கு உன் மூதாதை வீட்டார் அடிமைகளாக இருந்தபோது அவர்களுக்கு நான் என்னையே வெளிப்படுத்தினேன். என் பீடத்தில் திருப்பணி புரியவும் தூபம் காட்டவும் என் முன் ஏபோது அணியவும் அவர்களை நான் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களினின்றும் தேர்ந்தெடுத்தேன். இஸ்ரவேல் மக்கள் எனக்கு செலுத்திய நெருப்பு பலிகள் அனைத்தையும் நான் உன் மூதாதை வீட்டாருக்கே கொடுத்தேன். பின் நானே கட்டளையிட்ட பலிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன்? உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி என் மக்கள் இஸ்ரவேல் செலுத்தும் ஒவ்வொரு படையலிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு உங்களையே கொழுக்க வைப்பதேன்? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கு என்னை விட்டு அகல்வதாக. ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். இதோ நாள்கள் நெருங்குகின்றன, அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மூதாதை வீட்டாரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன். உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார். அப்போது ஏனைய இஸ்ரவேலருக்கு அருளப்படும் அனைத்து நலனையும் நீ பொறாமையோடு மனம் வெதும்பி பார்ப்பாய். உனது வீட்டிலோ என்றென்றும் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார். என் பீட பணியினின்று விலக்கி விடாமல் நான் வைத்துக் கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடைய மட்டும் இருப்பான். ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர்.
உன் இரு புதல்வரான ஒப்னிக்கும் பினகாசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஓர் அடையாளமாக இருக்கட்டும். ஒரே நாளில் அவர்கள் இருவரும் மடிவர். என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன். அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன். அவன் என்னாலும் என்னிடம் திருப்பொழிவு பெறுபவனுக்கு பணி செய்வான். எஞ்சியுள்ள உன் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளிக்காசுக்கோ ஓர் அப்பத்துக்கோ அவனிடம் வந்து கையேந்தி நின்று, தயை கூர்ந்து எனக்கு ஓர் அப்பம் கிடைக்குமாறு குருத்துவ ஊழியத்தில் என்னை சேர்த்தருளும் என்பார்கள். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 3. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரவேலில் செய்யப்போகிறேன். அந்நாளில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன். சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். பிறகு ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். தான் கண்ட காட்சியை ஏலியிடம் சொல்ல அஞ்சினான். பிறகு ஏலி, சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட, சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான். அவர் அவனை நோக்கி, உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? தயவு செய்து என்னிடம் மறைக்காதே. அவர் உன்னிடம் பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார். சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னான். அவரிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை. அதற்கு அவர் ஆண்டவர்தான், அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல்
ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 4. அதை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் இன்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். போர்க்களத்தினின்று பென்யமீன் குலத்தினன் ஒருவன் ஓடிச் சென்று அன்றே சீலோவை அடைந்தான். அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன, தலையோ புழுதி படிந்திருந்தது. அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஓர் இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார். ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது. அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது நகர் முழுவதும் அழுதது. அழுகையின் குரல் கேட்ட ஏலி, ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ, அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான். அப்போது ஏலியின் வயது 98, கண் பார்வை மங்கியிருந்ததினால் அவரால் பார்க்க முடியவில்லை. அம்மனிதன் ஏலியை நோக்கி, நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன், இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல, அதற்கு ஏலி, மகனே, செய்தி என்ன என்று வினவினார். அதற்கு அத்தூதன், இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர், மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது. உம் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னான். கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கையை நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார். ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராயிருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு 40 ஆண்டுகள் நீதி தலைவராயிருந்தார்.
அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள். அவள் சாகும் தருவாயில் இருந்தபோது அவள் அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர். அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை, அதை பொருட்படுத்தவும் இல்லை. கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேலினின்று மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கபோது என்று பெயரிட்டாள். அவள் கூறியது, இஸ்ரேலினின்று கடவுளின் மாட்சி அகன்றுவிட்டது, ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது என்றாள். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 5. பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர். அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன. அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது. ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோதிலிருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. அஸ்தோதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது. அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார். அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது, இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருத்தலாகாது, ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர். அவர்கள், இஸ்ரேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர். அவ்வாறே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்துச் சென்றனர். அதை அங்கு எடுத்துச் சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது. அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார். அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர், எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள். எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரேலரின் கடவுளது பேழையை திருப்பி அதனிடத்திற்கே அனுப்பிவிடுங்கள், எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள். இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள். அந்நகரின் கூக்குரல் வான்மட்டும் எழும்பியது. சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 6. ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டுமென்று தெரிவியுங்கள் என கேட்டனர்.
அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது. குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவரது கை உங்களை விட்டு அகலாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டலிகளும் மட்டுமே. ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது. ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரவேலரின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரவேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே. இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள். இதுவரை நுகம் பூட்டாத இரு கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள். அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கி வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள். ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற நீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள். பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள். அது தானே செல்லட்டும். பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம். அவர்களும் அவ்வாறே செய்தனர். இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினர். அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர். ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தனர். பசுக்கள் பெத்சமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வலமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன. பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் பெத்சமேசு எல்லை வரை சென்றனர். அப்போது பெத்சமேசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையை கண்டு மகிழ்ச்சியுற்றனர். பெத்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது. அங்கே ஒரு பாறை இருந்தது. அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர். லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகிலிருந்த பொன் உருவங்களை கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர். பெத்சமேசின் மக்கள் அன்றைய தினம் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர். பெலிஸ்தியரின் 5 தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினர். பெலிஸ்தியர் குற்ற நீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே: அஸ்தோதுக்கு 1, காசாவுக்கு 1, அஸ்கலோனுக்கு 1, மாத்திற்கு 1, எக்ரோனுக்கு 1. பொன் சுண்டலிகள் அரண்சோழ் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை 5 தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன. ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெத்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது. பெத்சமேசு வாழ் மக்களை ஆண்டவர் சாகடித்தார். ஏனெனில்
அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர். மக்களுள் 70 பேரை அவர் வீழ்த்தினார். ஆண்டவர் மக்களிடையே இம்மாபெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள். பெத்ஷெமேசு வாழ் மக்கள், இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க தகுந்தவன் யார்? நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர். ஆகவே கிரியத்து எயாரியும் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 7. கிரியத்து எயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்யாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து எயாரிமில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மேலும் சாமுவேல், இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர். அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார். சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்திக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டுக் கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார்.
பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 8. சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பெயர்செபாவில் நீதி தலைவர்களாயிருந்தனர். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எகிப்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவி கொடு, ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி, அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய். பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 9. பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார்.
அவர் பென்யமீனியன் அபியாவுக்கு பிறந்த பெத்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியாள், இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்குரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சவுல் தம் பணியாளிடம், சரி, செல்வோம். ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளிலிருந்து அப்பம் தீர்ந்துவிட்டது. கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியாள் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது. இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன். அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடிச் செல்வோர், வாருங்கள் திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளிடம், நீ சொன்னது சரியே, வா செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர். அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம், திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள், இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார், என்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது, நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டுக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள், ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ணமாட்டார்கள், பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர், உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர். அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். சவுல் வருவதற்கு 1 நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய். பெலிஸ்தியரின் கையினின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன். அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன், எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல், இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும், உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன்.
மூன்று நாளுக்கு முன் காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அவை அகப்பட்டுவிட்டன. இஸ்ரேலின் முழு விருப்பமும் யார் மீது? உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ? சவுல் மறுமொழியாக கூறியது, இஸ்ரேலில் மிகச் சிறிதான பென்யமீன் குலத்தை சார்ந்தவனன்றோ நான்? பென்யமீன் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிகச் சிறிதன்றோ? பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர்? பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளையும் உணவறைக்கு கூட்டி வந்து, அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 30 ஆள்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி, நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு, நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார். அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார். பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர். சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 10. அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமீன் எல்லையாம் செல்குவில் ராக்கேலின் கல்லறை அருகே இரு மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டுவிட்டன, இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களை தர அவர்கள் கைகளினின்று நீயும் பெற்றுக்கொள்வாய். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசமடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின.
அவர்கள் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன், இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று. அவர் பரவசமடைந்து பேசி முடித்த பின் தொழுகை மேட்டுக்கு வந்தார். அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ, அவர், நாங்கள் கழுதைகளை தேடிச் சென்றோம், அவை கிடைக்கவில்லை, எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார். சவுலின் சிற்றப்பன், சாமுவேல் உனக்கு கூறியதை தயைகூர்ந்து எனக்குச் சொல் என்றார். சவுல் தம் சிற்றப்பனிடம், கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாகச் சொன்னார் என்றார். ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை. சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார். பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலை எகிப்து நின்று கொண்டு வந்தேன். எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளினின்றும் நான் உங்களை விடுவித்தேன். நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஓர் அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள். ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பெனியமீன் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது. பெனியமீன் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதிரி குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது. அவரை தேடிய போது அவரை காணவில்லை. ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ, ஆண்டவர், ஆம், அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார். அவர்கள் ஓடிச் சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தனர். மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறெவரும் உண்டோ என்றார். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடோழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். சாமுவேல் அரசின் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார். பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார். சவுலும் கிபையாவில் இருந்த தம் வீட்டிற்கு சென்றார். கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள். ஆனால் தீயோர் சிலர், இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. அவரோ அமைதியாக இருந்தார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 11. அக்காலத்தில் நாகாசு என்னும் அமோனியன் வந்து கிலையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான். யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர். அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி, நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை, உங்களுள் ஒவ்வொருவனின் வலக்கண்ணும் பிடுங்கப்படும், இஸ்ரேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான். யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது, 7 நாள்கள் எங்களுக்கு தவணை தாரும், நாங்கள்
இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம். எங்களை மீட்பார் எவரும் இல்லை எனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம். தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபையாவுக்கு வந்து மக்கள் செவிப்பட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர். அப்போது சவுல் வயலில் நின்று மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தார். மக்களுக்கு என்ன நேரிட்டது? அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார். யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள். இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது. அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள். அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் 300,000 பேரும் யூதாவினர் 30,000 பேரும் இருந்தனர். வந்திருந்த தூதர்களிடம், நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிலையாதில் உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். ஆகவே யாபேசின் ஆள்கள், நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம், உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர். மறுநாள் சவுல் மக்களை 3 படைகளாக பிரித்தார். கீழ்வானம் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர். இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களை கொன்று போடுவோம் என்றனர். ஆனால் சவுல், இன்று யாரையும் கொல்லக்கூடாது, ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார். சாமுவேல் மக்களை நோக்கி, வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார். மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள். சவுலும் இஸ்ரேலரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். சாமுவேல் ஆகமம் 1 அதிகாரம் 12. அப்போது சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஓர் அரசனை ஏற்படுத்தினேன். இதோ ஓர் அரசர், இவர் உங்களை வழிநடத்துவார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர்தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன். இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா? யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமிருந்தாவது கையோட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையோட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர்தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டு நின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன்.
யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேறச் செய்தனர். உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சீசராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார். இவர்கள் அவர்களோடு போரிட்டனர். அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம், இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஆண்டவர் எருபாகால், பேதான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி, சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையில் நின்று உங்களை விடுவித்தார். நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அம்மோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது நீங்கள், இல்லை, எங்களை அரசாள எங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர், நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஓர் அரசரை தந்துள்ளார். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கும் எதிராகவும் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுவடை அன்றோ? இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். உங்களுக்காக ஓர் அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டனர். அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகா வண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும், ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஓர் அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர். பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது, அஞ்ச வேண்டாம், நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனத்தோடு வழிபடுங்கள். பயனற்ற, விடுவிக்க இயலாத சிலைகளை நாடிச் செல்ல வேண்டாம், அவை வீணே. தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார், ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார். என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 13. சவுல் அரசராகி ஓராண்டு ஆனபின் இஸ்ரேல் மீது இரண்டாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்து கொண்டார். மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பென்யமீனை சார்ந்த கிபையாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பெலிஸ்திய மக்கள் இதை கேள்வியுற்றனர்.
எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காளம் ஊதுவித்தார். சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணல் அளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கே மிக்மாசில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஓகிலையாது நாடுகளுக்கு சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல், எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதை கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர். நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்திற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பெனியமினை சார்ந்த கிபையாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பெனியமினை சார்ந்த கெபாவில் தங்கினர். பெலிஸ்தியரோ மிக்மாசில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர். ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர். இன்னொரு படையினர் பெட்கோரோன் வழியாக சென்றனர். வேறொரு படையினர் பாலைநில கெபோயிமின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர். எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலப்பை கொழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடரிகளையும் அரிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தியரிடமே சென்றனர். தீட்டுவதற்கான கூலி கலப்பை கொழு, மண்வெட்டி, முக்கூர் கருவி, கோடரி, தாற்றுக்கோல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயமாகும். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. சாமுவேல் ஆகமம் 1 அதிகாரம் 14. ஒரு நாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார். ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை. சவுல் கிபையாவின் எல்லையில்
மிக்ரோனிலிருந்து ஒரு மாதுளை மரத்தின் கீழ் காத்திருந்தார். அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய 600 பேர். அப்போது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த இக்காபோதின் சகோதரனான அகித்தூபின் மகன் அகியா ஏபோதை அணிந்திருந்தான். யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது. யோனத்தான் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன. ஒன்று போர்ட்சேசு என்றும் மற்றொன்று செனே என்றும் அழைக்கப்பட்டன. ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாசுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபையாவுக்கு எதிரிலும் இருந்தன. யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்த சேதனும் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனத்திற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். பிறகு யோனத்தான், இதோ நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்கள் நம்மிடம், நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால் நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம். மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம். ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும். ஆகவே இருவரும் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு சென்று தங்களையே வெளிப்படுத்த, பெலிஸ்தியர், இதோ தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினர். எல்லை காவலர் யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி, எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர். அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம், என் பின்னால் வா, ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார். யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றான். யோனத்தான் அவர்களை தாக்க அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான். யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலப்பரப்பில் வீழ்ந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர். நிலமும் நடுங்கிற்று. அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது. பென்யமின் பகுதியில் உள்ள கிபையாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள். சவுல் தம் ஆள்களை நோக்கி, கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க, யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர். பிறகு சவுல் அகியாவை நோக்கி, கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது. குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம், உன் கையை விலக்கிக் கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடு இருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ராயேலருடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலை நாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ராயேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பியோடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ராயேலை விடுவித்தார். போர் பெத்தாவேனையும் தாண்டி நடந்தது.
இஸ்ரேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும், ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை, ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்களுள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உன் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். அப்போது யோனத்தான், என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன், இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் அயலோன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்போது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடே உண்டார்கள். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள், இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும், இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் எனச் சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிபீடம். அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அதற்கு வீரர்கள், உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா, அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள், இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரேலர் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலம் என தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். ஆகவே சவுல், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட, யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் எனச் சொல்ல, யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாக தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா,
அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை. அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது. ஏனெனில் கடவுளின் துணையோடுதான் என்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவின் என்று தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பிச் செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். இவ்வாறு சவுல் இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்தி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபா மன்னர்கள், பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார். அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார். அவர் வீறு கொண்டெழுந்து அமலேக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரின் கையினின்று இஸ்ரேலை விடுவித்தார். சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா. அவருடைய இரு புதல்வியரின் பெயர்களாவன மூத்தவள் மேராபு, இளையவள் மீக்கால். சவுலின் மனைவி பெயர் அகினோவாம். அவர் அகிமாசின் மகள். சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான். சவுலின் தந்தை கீசும் அப்னேரின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர். சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது. வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லாரையும் தம்மோடு சேர்த்துக் கொள்வதுண்டு. சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 15. சாமுவேல் சவுலை நோக்கி கூறியது, ஆண்டவர் தம் மக்களாகிய இஸ்ரேலின் அரசராக உம்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார். ஆகவே இப்போது ஆண்டவரின் வார்த்தைகளை கேளும். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேலர் எகிப்து நின்று வெளிவந்தபோது அமலேக்கியர் அவர்களை வழிமறித்ததற்காக அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன். ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் அழித்தொழியும். அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும். சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயி மேல் கணக்கெடுத்தார். 200,000 காலாள் படையினரும் 10,000 யூதாவினரும் இருந்தனர். சவுல் அமலேக்கியரின் நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார். சவுல் கேனியரை நோக்கி, இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்து நின்று வெளிவந்தபோது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள். ஆகவே நீங்கள் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அழிக்க வேண்டியிருக்கும் என்றார். எனவே கேனியர் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்றனர். பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலேக்கியரை தாக்கினார். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை அவர் உயிரோடு பிடித்தார். ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார். சவுலும் வீரர்களும் ஆகாகை கொல்லாமல் விட்டனர். மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர். அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது, சவுலை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான். என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார். சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயிலெழுந்தார். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடம் வந்தார். சவுல் அவரை நோக்கி, நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர், ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்றார்.
அதற்கு சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒலியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன என்று கேட்டார். சவுல் மறுமொழியாக, அவை அமலேக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்துவிட்டோம் என்றார். அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராயிருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர்? ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படியிருக்க, நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன், அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளின் என்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியை நின்று நீக்கிவிட்டார். அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்துவிட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் உம் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன், தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார். அப்போது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவது நின்று உம்மை விலக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்ப வர மாட்டேன் என்றார். சாமுவேல் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது. அப்போது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார், மேலும் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார், மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். மீண்டும் சவுல், நான் தவறிவிட்டேன், என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும், உம் கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும் என்றார். சாமுவேல் திரும்பி சவுலின் பின்னே செல்ல சவுலும் ஆண்டவரை பணிந்து தொழுதார். பிறகு சாமுவேல், அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார். ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன், உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான். அதற்கு சாமுவேல், பெண்கள் உனது வாளால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றவள் ஆகட்டும் என்று கூறி கில்காலில் ஆண்டவர் திருமுன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார். அதன்பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல சவுலும் அவரது சொந்த ஊரான கிபையாவில் இருந்த தம் வீட்டுக்கு சென்றார். சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். ஆண்டவரும் சவுலை இஸ்ரேல் மீது அரசராக்கியதற்காக மனம் வருந்தினார். சாமுவேல் ஆகமம்
முதல் நூல் அதிகாரம் 16. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்றுவிடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல், ஈசாயை பலிக்கு அழைத்திடு, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன், நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான், ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன், உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்க முறச் செய்தது. அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம், ஐயா, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை கலக்க முறச் செய்கிறதே, உம்முன் நிற்கும் உம் பணியாளர்களாகிய நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும், ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மீது இறங்கும் பொழுது அவன் யாழ் மீட்டுவான், நீரும் நலமடைவீர் என்றனர். எனவே சவுல் தம் பணியாளரிடம், யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். பணியாளர்களில் ஒருவன், இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன், அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரமுள்ளவன், போர்த்திறன் பெற்றவன், பேச்சு திறனுடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான். அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி,
ஆட்டு மந்தையை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பும் என்று தெரிவித்தார். அதை கேட்ட ஈசாய், கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தம் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினார். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவோனாக நியமித்தார். தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும், ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாயிடம் சொல்லி அனுப்பினார். அதன்பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழ் எடுத்து மீட்டுவார். தீய ஆவியும் அவரை விட்டாகலும் சவுலும் ஆறுதலடைந்து நலமடைவார்.